ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஷேர் எவ்ரிவேர். நான் உங்கள் ஜெயமூர்த்தி. இந்த பதிவில் ஒரு நல்ல தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? பாலை பற்றின ஒரு தகவல் தாங்க. பாலை பற்றின ஒரு தகவலா? இதில் என்ன இருந்துற போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பாலில் பொதுவாக பாக்கெட் பால் தெரியும், மாட்டிலேருந்து கிடைக்கிற பால் தெரியும். இது தானே உங்களுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இல்லைங்க, இதை தவிர்த்து எண்ணற்ற விஷயங்கள் இருக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனலை லிசன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், பாலில் ரெண்டு வகையான பால் இருக்குங்க. A1 வகை அண்ட் A2 வகை பால் இருக்குது. A1 வகை பால்ன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மேலை நாட்டில் இருக்கிற மாடுகளில் இருந்து கிடைக்கப்படுற பாலுங்க. இது எல்லாமே கலப்பின மாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மரபணு மாற்றப்பட்டு அது மூலயமா உற்பத்தி ஆகிற மாடுகள்லேருந்து கிடைக்கப்படுற பால் தான் A1 பால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடு வகைகளை பாஸ் டாரஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாடுகளுக்கு திமிலும் கொம்புகளும் இருக்காதாங்க. மொத்தத்தில் இந்த மாடுகள் கொடுக்குற பாலை வெள்ளை விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் BCM7 என்ற புரதச்சத்து நிறைந்த பால் இருக்கிறதுனால இந்த பால் வந்து உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதாக இல்லையாங்க. ஆனால் A2 வகை பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டு மாட்டுப்பால், அதாவது பியூர் கவ், தேசி கவ் அப்படின்னு குறிப்பிடுற நம்ம ஒரு மாடு, பஸ் இண்டிகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடுகளுக்கு கொம்பும் திமிலும் நல்லாவே தெளிவாகவே இருக்குமாங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடு வந்து எந்த வகையான மாடு இனங்களை சேர்ந்தது அப்படின்னு. அது மட்டுமின்றி A2 பாலில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், சைட்டோகைன், மினரல்ஸ் போன்ற எண்ணற்ற உடம்புக்கு தேவையான எல்லா விஷயமும் அமைஞ்சிருக்காங்க. இந்த பாலை குடிக்கிறதுனால இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே நல்லதாங்க. பொதுவாக இந்தியாவில் இருக்கிற மொத்த பால் உற்பத்தியில் 40% பால் வந்து எருமை பால்லேருந்து தாங்க கிடைக்குதான். அந்த எருமை பால்லேருந்து கிடைக்கிற இதுவுமே பாலுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் A2 மில்க் தானாங்க. ஆக மொத்தம் நம்ம A1 மில்க்கு A2 மில்க்கை கம்பேர் பண்ணக்குள்ள, நம்ம A2 மில்க், அதாவது நம்மளுடைய பியூர் தேசி கவுலேருந்து கிடைக்கிற மாட்டு பாலையே நம்ம அருந்தினா நம்ம உடலுக்கு ஆரோக்கியன்றது தெரிஞ்சிடுச்சுங்க. ஆனால் ஒரு பாலை நம்ம எப்படி வந்து A1 பாலா A2 பாலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துப்போங்க. ஒரு 250 ml பால் எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் 87% வாட்டராக தாங்க இருக்குமா. மீதமுள்ள 4% ஃபேட்டாகவும், ப்ரோட்டீன் வந்து ஒரு 4%, லாக்டோஸ் ஒரு 4%, மினரல்ஸ் வந்து ஒரு 1% இருக்குமாங்க. அதுலேயும் அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லேருந்து பார்த்தோம்னா கெசைன் அப்படின்றது ஒரு 80%, வே ப்ரோட்டீன்றது ஒரு 20% இருக்குமாம். அதில் கெசைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ரோட்டீன், ஆல்ஃபா கெசைன், பீட்டா கெசைன் அண்ட் காமா கெசைன் இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த பீட்டா கெசைன்ன்றது தான் வந்து நிர்ணயிக்குதான் அந்த பால் வந்து A1 பாலா இல்லை A2 பாலா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான பால் வகையை A1ஆ A2வா அப்படின்றது இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, A1 பால் சாப்பிட்றத விட A2 பால், அதாவது நம்ம நாட்டு மாட்டு பாலை சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அப்போ A2 மில்க் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம A2 பால் வந்து எங்கே கிடைக்குமோ அங்கே போய் தேடி நம்ம வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம்னா அந்த நாட்டு மாட்டை வளர்க்குறவங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருந்து அவங்களும் இது போல் எண்ணற்ற நாட்டு மாடுகளை வந்து பராமரித்து நம்மளுக்கு தேவையான ஒரு பியூர் A2 மில்கை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க. எனிவே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இமேலும் இது போன்ற வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.